கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மணிப்பூர் மாநிலத்திலே மீண்டும் பதற்றமான ஒரு சூழ்நிலையும் அங்கே ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடந்ததிலே, குறிப்பாக சூரசந்தர்பூர் அந்த குறிப்பிட்ட மாவட்டத்திலும் விஷ்ணுப்பூர் மாவட்டத்திலும் குக்கி இன மக்கள் மற்றும் மெய்டீஸ் இன மக்களுக்கு இடையிலே நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திலே 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து வன்முறைகள் அங்கே நடந்து கொண்டே இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. கடந்த மே மாதம் 3ஆம் தேதி முதல் இந்த குகி இன மக்களுக்கும் அதே போல மெய்டீஸ் இன மக்களுக்கும் இடையிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற வன்முறை சம்பவங்கள் நிமித்தமாக உயிர் பலிகள் அதிகப்படியாக இதுவரையிலும் 160க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும், அதை தொடர்ந்து இன்னும் அநேக வன்முறை சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. கடந்த நாளிலே விஷ்ணுப்பூர் மாவட்டத்திலே அநேக ஆயுதங்கள், தோட்டாக்கள், இன்னும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பலவிதமான மக்களை பலிவாங்கக்கூடிய ஆயுதங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதோடு கூட மட்டுமல்லாமல் அங்குள்ள மலைப்பாங்கான பகுதிகள், பள்ளத்தாக்குகளிலே அநேக சாவடிகள், சோதனை சாவடிகள் நிறுவப்பட்டு அது நிமித்தமாக 1900 பேர் இதுவரையிலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மக்கள் அமைதி காக்கும்படி அங்குள்ள முதலமைச்சர் கேட்டுக்கொண்ட பொழுதிலும் தொடர்ந்து இந்த வன்முறைகள் நீடித்து வருகிறது. குறிப்பிடத்தக்க ஒரு காரியம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் இந்த வன்முறை சம்பவங்களை தடுத்து நிறுத்தி ஒரு அமைதலான சூழலை கர்த்தர் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதியும் ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடந்ததிலே அந்த விஷ்ணுப்பூர் மாவட்டத்திலே அங்குள்ள கிராமத்தை சேர்ந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் நிறுத்தப்பட நல்ல அமைதலான சூழலை கர்த்தர் கட்டளையிட நம்ம ஜெபிக்க வேண்டும். பழங்குடி மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க, சிறுபான்மையினர் பாதிக்கப்படாமல் இருக்க நாம் கருத்தாய் ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த மே மாதம் 3ஆம் தேதி முதல் ஆண்டவரே இந்த மணிப்பூர் மாநிலத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற வன்முறை சம்பவங்கள், கொலைவெறி சம்பவங்கள் நிமித்தமாக பல உயிர்கள் பலியாய் கொண்டிருக்கிறதை அறிந்து அதற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம் ஆண்டவரே. சற்று நிறுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையிலே மீண்டும் வன்முறைகள், உயிர் பலி சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த மணிப்பூர் மாநிலத்திலே இந்த குகி இன மக்களுக்கும் மெய்டீஸ் இன மக்களுக்கும் இடையிலே நடைபெறுகிற இந்த மோதல் ஆண்டவரே ஒரு நல்ல சமாதான சூழ்நிலைக்கு கொண்டு வரப்பட அரசாங்கம் தலையிட்டு உடனடி நடவடிக்கைகள் எடுக்க ஆண்டவரே அப்பா, ஒரு பக்கம் பாதுகாப்பு படையினர் பல காரியங்களை செய்தாலும் அதையும் தாண்டி நீடித்து வருகிற இந்த வன்முறை சம்பவங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இந்த வன்முறை கொலைவெறி சம்பவங்களை தூண்டுகிற ஆவிகள் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு சமாதான இயல்பான சூழ்நிலை உருவாக்கி கொடுங்க ஆண்டவரே. இரு இன மக்களுக்கிடையில ஆண்டவரே ஒரு நல்ல ஐக்கியத்தை கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே சிறுபான்மையினர் பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகள் பாதிக்கப்படாதிருக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதியுள்ள தேவ நீதி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள இந்த மாநிலத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து மணிப்பூர் மாநிலத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.